தமிழகத்தில் கொரோனா நோய் எதிர்ப்பு சக்தி 70% ஏற்பட்டுள்ளதாக மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று டிஎம்எஸ் வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் பல்வேறு தரப்பினரிடமிருந்து மாதிரிகள் எடுக்கப்பட்டு நோய் எதிர்ப்பு சக்தி கண்டறியப்பட்டதில் 38 மாவட்டங்களில் அதிகபட்சமாக விருதுநகரில் 88% பேருக்கும், தென்காசியில் 83% பேருக்கும், சென்னையில் 82% பேருக்கும் கொரோனா நோய் எதிர்ப்பு சக்தி கண்டறியப்பட்டதாக அவர் கூறினார். தமிழகத்தில் கரூர், அரியலூர், பெரம்பலூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் 60% குறைவாக நோய் எதிர்ப்பு சக்தி கண்டறியப்பட்டுள்ளதால் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் 5வது தடுப்பூசி முகாமில் அதிக கவனம் செலுத்த சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர்களை கேட்டுக் கொண்டிருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தை பொறுத்தவரை நேற்று வரை 5,130,323 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாகவும், இதில் முதல் தவணை தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் 64% என்றும், இரண்டாவது தவணை தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்கள் 22% என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் 5வது தடுப்பூசி முகாமிற்கு மாநிலம் முழுவதும் 30,000 சிறப்பு தடுப்பூசி முகாம்கள் மூலம் 45,00,000 தடுப்பூசிகள் போட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த அமைச்சர், கோவாக்சின், கோவிஷீல்டு 2வது தவணை தடுப்பூசி போட காத்திருக்கும் 25,00,000 பேர் இந்த தடுப்பூசி முகாமை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் தற்போது டெங்கு காய்ச்சல் குறித்து பேசிய அமைச்சர், தனியார் மருத்துவமனைகள் மருத்துவ காப்பீடு தீரும் வரை டெங்கு நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்த பின்பு காப்பீடு முடிந்தவுடன் அரசு மருத்துவமனைகளுக்கு செல்ல வலியுறுத்துவது கண்டிக்கத்தக்கது என்றும் கூறினார். டெங்கு நோயாக இருந்தால் தங்களால் சிகிச்சை அளிக்க முடியாது என்று தெரிந்தால் உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும், காலம் தாழ்த்தினால் சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகளுக்கு வழங்கப்படும் காப்பீடு ரத்து செய்யப்படும் என்றும் அமைச்சர் சுப்பிரமணியன் கூறினாா்.